Hi friends, welcome back to my channel. In this video, we will see a video friends. If you are watching our channel first time, please subscribe. We will see a super and simple friends. We will see a yellow pudina, kotamali, upper nala, takali, and the chirkan, inji pundu, peri and I on the cut penny chirkan. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல வந்து கொத்தமல்லி இலை புதினா இஞ்சி பூண்டு அப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி அதுக்கு அப்புறமா வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பைன் பேஸ்டா வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்திரலாம் இந்த மாதிரி அரைச்சு பண்ணோம் அப்படினா சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ அதனால வந்து நான் போய் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு வந்து வந்திரறேன் நான் பண்ற குஸ்கா வந்து அப்படியே நம்ம கடையில் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இந்த மெத்தட்ல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படினு உங்க ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நான் வந்து இத வந்து அப்படியே பைன் பேஸ்டா வந்து அரைச்சிட்டு வந்தறேன் இப்ப பாத்தீங்க அப்படினா பைன் பேஸ்டா வந்து அரைச்சாச்சு இதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிர வேண்டியதுதான் இப்போ வந்து குக்கர்ல வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் வேணும் அப்படினா நெய் சேர்த்துக்கோங்க அப்படி நெய் வேண்டாம் அப்படினா ஸ்கிப் பண்ணிருங்க நெய் வந்து ஒரு நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் இருக்குலையா பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கு அப்புறமா வந்து சோம்பு மராத்தி மூக்கு இதெல்லாம் இருக்கும்லே இதெல்லாம் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு நல்ல பொரியணும் பொரிஞ்சு வந்து நல்ல வீடே நல்ல சூப்பரா வாசமா இருக்கும் இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா வந்து நல்ல வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து அரைச்சிருக்கோம் இந்த தக்காளி வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாமே அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க புதினால உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதனால பாத்தீங்க அப்படின்னா நல்லா வதக்கி விடுங்க ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பரா நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்து நல்லாவே கலந்து விடுங்க இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி அரிசியை வந்து எல்லா பேஸ்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குஸ்கா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ஸோ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சூப்பராகவே வந்து கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வந்து மூடி வச்சிடலாம் குக்கர் வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்து எடுத்துருங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா குஸ்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 விசில் வந்துருச்சு இப்போ குஸ்கா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மணி செல்வி கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்